அது கிடையாது. நீர் எங்கிருந்து கிடைக்கும்? நீரோட ஆதாரம் எங்க? மழையில எங்கிருந்து கிடைக்கும்? வானத்திலிருந்து. வானத்துக்கு தண்ணி எங்க இருக்குது? கடல். கடல்ல இருந்து நீர் ஆவியாகும். கடல்ல இருந்து மட்டும்தான் நீர் ஆவியாகுதா? எங்கிருந்து ஆவியாகுது? ஏரி, குளம், குட்டை, மட்டை, எல்லா பக்கம் கிணறு எல்லாம் இல்லையா? உங்க ஊர் பக்கம் ஏரி குளம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? விவசாயத்துக்கு ஏரி குளம் இருக்குதா இல்லையா? இருக்குதுல்ல. ஏரி குளம் இருக்குதா இல்லையா? தண்ணி இருக்கா இல்லையா? கொஞ்சம் இருக்கு, தண்ணியே கிடையாது. கிட்டத்தட்ட 4 வருஷமா மழையே கிடையாது. உங்க ஏரி குளத்துல தண்ணி இருந்தா தானே வானத்துக்கு ஆவியா போய் அங்கிருந்து மழையா பெய்யும் இல்லையா? அப்ப ஏரி குளத்துல இருந்து தண்ணி வேணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கிளைமேட், அதாவது வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தும். அந்த குளிர்ச்சியான சூழ்நிலை யார் கொடுப்பா? இப்ப இங்க ரூம்ல உட்காந்துருக்கோம் இல்லையா தம்பி, இந்த ஃபேனை சார் ஆஃப் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருக்கும் வேணும். அப்ப இந்த ஃபேன் வேண்டாம், கரண்ட் வேண்டாம், ஆனா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்னா இந்த வெக்கையா இருக்குது அப்படின்னு ஒரு கிளாஸ் தூக்கி எங்க வைப்பாங்க சாரு? வெளியில போய் இந்த வெயில் உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன் மரம் தான் பாருங்க, இதை விட அந்த மரத்து நிழல போய் உட்கார்ந்தா குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா? அங்க எது கொடுக்குது குளிர்ச்சியா? மரம் கொடுக்குது இல்லையா? மரம் இல்லையே குளிர்ச்சி இல்லை, குளிர்ச்சி இல்லையே அந்த மைக்ரோ கிளைமேட் இல்லைன்னா மழையே கிடையாது. மரம் அதுதான், மரம் இல்லையே மழை இல்லையே சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த மைக்ரோ கிளைமேட்டுங்கிற ஒரு ஏரியா உருவானா மட்டும்தான் அந்த கிளைமேட்ல இருந்து வரக்கூடிய அந்த வேவ் போய் கடல்ல இருந்து நிலத்துல இருந்து ஆவியாகி மேல போய் அந்த மேகமா இருக்கு பாத்தீங்களா? இந்த மரங்கள் வந்து எப்படி மரத்துக்கும் மழை, மழைக்கு என்ன சம்பந்தம்? மரம் நிறைய இருந்தா மட்டும் மழை பெஞ்சிருமா? மரத்துக்கு கீழே அந்த மைக்ரோ கிளைமேட்டுங்கிற ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக்குது பாத்தீங்களா? இந்த குளிர்ச்சி சூழ்நிலை தான், அதுக்கு பேர் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர், ரெண்டையும் சேர்த்து கொடுப்பாங்க. அது மரத்தை தவிர எவரான இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. அது ரெண்டும் ஒருங்கிணைத்து வந்து அந்த வான்வெளியில டிராவல் பண்ணும்போது அந்த மேகத்துல போய் அந்த வேவ் படும்போது அது வந்து மேகம் பூரா வெள்ளை கலர் மேகம் பூரா கருப்பு கலர் மேகமா குமுலேட்டா மாறும். அப்ப கருப்பு கலர் மேகமா வந்துச்சுன்னா ரெண்டு மேகம் மோதுகிற பொழுது ஒரு கரண்ட் உருவாகும், அப்பதான் இடி மின்னல் வெட்டுது பாத்தீங்களா? அப்படி பிறந்துதான் மேல தேக்கி வச்சிருக்கிற மலை. உங்க குளம் குட்டையில் இருக்கக்கூடிய மழை தான் நீர் தான் இல்லாட்ட கூட மழை பெய்யும். எங்க இருந்து பெய்யும்? கடல் நீர் அப்புறம் ஆவியாகி மேல போகுது. எவ்வளவு? 70% அந்த உலகத்துல கடல் நீர் தான். அந்த கடல் நீர் அப்புறம் ஆவியாகி கொண்டு போய் மேகமா வச்சிருச்சு. மேகம் உடனே மழையை தராது. மழையை தருவதற்கு அந்த கரண்டை உருவாக்கணும் சரியா? ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியும் மோத விடணும். மோத விடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கீழே இருந்து மைக்ரோ கிளைமேட்ல இருந்து வேவ் டிராவல் ஆகணும். அப்ப எங்கெங்க எல்லாம் மரம் இருக்குதோ அங்க மட்டும்தான் மேகம் உருவாகும், மோதும், மழை பெய்யும். வெளிநாடுகள்ல போய் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மழை பெய்யும். சிங்கப்பூர்ல போய் பாத்தீங்கன்னா சம்மர்ன்ற ஒண்ணே கிடையாது. சிங்கப்பூர் உங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் இருப்பாங்க. மூணே சீசன் தான், விண்டர், ஆட்டம், அப்புறம் இன்னொரு சீசன் ஸ்பிரிங், மூணு தான். சம்மர்ன்ற சீசனே கிடையாது. ஏன்னா சிங்கப்பூர்ல எங்க பார்த்தாலும் மரங்கள் தான். மரங்கள் பூரா அந்த மைக்ரோ கிளைமேட் மூலம் ஆவியாக்கி மேல கொண்டு போய் சேர்த்ததுக்குறான். எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ்ஸில் இருந்துட்டே இருக்கு. கேரளால மழை அதிகமா பெய்யுது. ஏன்? அவங்க கூட மரமா வச்சிருக்கான், காடு மாதிரியே தான் இருக்கும் கேரளா. நம்ம மட்டும் மரங்களை தவிர்த்துக்கணும். அதனாலதான் அழகா நீங்க பேசுறது கூட மரத்தை பத்தி யாரா சொன்னீங்க? நீங்க மழை வேணுமா? நீரை சிக்கனப்படுத்துவது மட்டும் மத்தாது, நீரை நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு அந்த மழை நீரை சேமிக்க கத்துக்கணும். மழை நீரை சேமிக்கணும்னா மழை அவசியம், மழை வேணும்னா மரம் அவசியம், மரம் வேணும்னா என்ன பண்ணணும், மரம் வேணும்னா மரம் நடணும் இல்லையா? உங்க ஸ்கூல்ல எத்தனை மரம் நடந்துருக்கீங்க? ஒரு ஒரு ஸ்கூல்லையும் மரம் நட நம்ம கத்துக்கணும். அதே மாதிரியே சார் ஒரு மிக திறமையான நபர், உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு சனிக்கிழமை ஒரு நாள் தெரிவு பண்ணிக்கோங்க உங்கள் கிராமங்கள்ல. இப்ப பாப்பா பேர் இப்ப காயத்ரி, எந்த ஊரு? தேவக்கோட்டை தான். சரி, யாராவது கிராமத்து பக்கத்துல வந்தீங்கன்னா அந்த கிராமத்தை தெரிவு பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒரு 10 பேர் ஒரு ஆர்வலர்கள் சேர்ந்துக்கிட்டு ஒரு 10 மரங்கள், இலவச மரங்கள், எத்தனையோ இலவச மரப்படி பாரசீக மரம் வேணா நான் வேணா சொல்றேன், இலவச மரங்கள் நடந்து கண்டு இலவசமா கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் வந்து ஒரு கிராமத்தில் நடுங்க. இது சேர்மன் மாணிக்கவாசம் பள்ளியினால் உருவாக்கப்பட்ட இந்த கிராமத்துல இத்தனை மரங்கள் முன்னாடி கிடையாது. ஒரு 4 வருஷம் கழிச்சு நம்ம உருவாக்கணும்னா அந்த மரம் தான் இந்த மழையை கொடுக்கும். மழை தான் நமக்கு வந்து நீரை சிக்கனப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பின்னாடி கொடுக்கும் சரியா?